PHP programming language course க்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவை நீங்க அப்படியே பார்த்துட்டு மட்டும் விட்டுறாதீங்க, லைக் போடுங்க. இது போல உங்களுக்கு programming language எதனா தேவைப்படுச்சுன்னா கமாண்ட்ல கண்டிப்பா வந்து கமாண்ட் பண்ணுங்க. எந்த ப்ரோக்ராம் வந்தாலும் நாங்க வருங்காலத்துல போடுவோம். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட லைக்ஸ் மட்டும்தான் எங்களை என்கரேஜ் பண்ணும். நிறைய லைக்ஸ் வந்தாதான் நிறைய வீடியோஸ் நாங்கள் போட முடியும். அடிக்கடி வீடியோஸ் போடணும்னா லைக்ஸ் ரொம்ப ரொம்ப எங்களுக்கு முக்கியம். வணக்கம். இந்த வீடியோவில் கொட்டேஷனை எப்படி PHP-ல பயன்படுத்துன்னு பார்க்க போகிறோம். சிங்கிள் கொட்டேஷன் மற்றும் டபுள் கொட்டேஷன் இருக்கு இல்லையா, அதை எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் அதுக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன், டாலர் புக். புக்குன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டேன். இதுக்கு வேல்யூ அசைன் பண்ணுறேன், ஈக்குவல்ஸ். இப்போது ஸ்ட்ரிங் வேரியபிள் ஒன்று அசைன் பண்ண போகிறேன், அதனால் ஃபஸ்ட்டு சிங்கிள் கோட்ஸ் கொடுக்குறேன். சிங்கிள் கோட்ஸ் கொடுத்துட்டு ஷேக்ஸ்பியர்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். அதாவது ஷேக்ஸ்பியரோட டெம்பஸ்ட் அப்படின்னு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஷேக்ஸ்பியர்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஆனால் எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இருந்த க்ளோசிங் கோட்ஸே வந்து எனக்கு அப்பாஸ்ட்ரோஃபியை எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறம் நான் த டெம்பஸ்ட்னு டைப் பண்ணுறேன். டெம்பஸ்ட்னு டைப் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரிங்கை க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி மீண்டும் ஒரு க்ளோசிங் கோர்ஸ் வருது, அதை டெலீட் பண்ணிக்கிறேன். செமிகோலன் போடுறேன். ஆனாலும் இங்கே எனக்கு எரர்னு வருது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம சிங்கிள் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், இங்கே ஒரு அப்பாஸ்ட்ரோஃபி போட்டிருக்கோம், இது வந்து க்ளோசிங் கோர்ஸாக அதை நினச்சிக்கிச்சு, அதனால் நம்மளுக்கு ரிசல்ட் வந்து தப்பாக வருது. ஸோ இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக் ஸ்லாஷ் ஒன்று போடணும். இந்த அப்பாஸ்ட்ரோஃபிக்கு முன்னாடி பேக் ஸ்லாஷ் போட்டோம்னா இப்போது இது மொத்தமும் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிக்கிச்சு. புரியுதுங்களா? இப்போது இதனோட ரிசல்ட் என்ன வருதுன்னு பார்க்கலாம். எக்கோ, இப்போ டாலர் புக் அந்த வேரியபிளை நான் எக்கோ பண்ணுறேன், சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு இப்போ இதை ரிலோட் பண்ணலாம். ஷேக்ஸ்பியர்ஸ் த டெம்பஸ்ட்னு கரெக்டாக வந்துடுச்சு. புரியுதுங்களா? இங்கே அப்போஸ்ட்ரோபி எஸ்ஸும் வந்துடுச்சு. அப்போ இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. இதையே இது வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இல்லை, நிறைய பேரால் ரீட் பண்ண முடியாது. ஸோ இது வேறு மாதிரி எப்படின்னா எழுதலாமான்னா வேறு மாதிரியும் எழுதலாம். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், அடுத்த லைனில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை கமாண்ட் லைனை மாற்றிக்கிறேன். இப்போ இதை சிங்கிள் கோட்ஸாக என்ன பண்ணுறேன், டபுள் கோட்ஸாக மாற்றுறேன். இனிமேட்டு எனக்கு இந்த பேக் ஸ்லாஷ் தேவைப்படாது, ஏன்னா அப்பாஸ்ட்ரோஃபி சிங்கிள் கோட்ஸ் போடும்போது தான் அப்பாஸ்ட்ரோஃபியாக அதை க்ளோசிங் கோட்ஸாக நினச்சிக்குது. ஆனால் இப்போ நம்ம டபுள் கோட்ஸ் போட்டதுனால இந்த பேக் ஸ்லாஷ் தேவைப்படலை, எடுத்துட்டோம். எடுத்துகிட்டு இப்போ சேவ் பண்ணுறேன். இப்போ ரீலோட் பண்ணுறேன், அதே ரிசல்ட் தான் எனக்கு கிடச்சிருக்கு. அப்போது சிங்கிள் கோட்ஸ் போடுறத விட இந்தமாரி சுச்சுவேஷனில் டபுள் கோட்ஸ் போட்டால் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தெரியுது. சரி, சில டெக்ஸ்ட்டை நம்ம டபுள் கொட்டேஷன் போட்டே நம்ம வந்து வெப்சைட்டில் காட்டணும். டபுள் கொட்டேஷன் போட்டே காட்டணும்னா நம்ம என்ன செய்கிறது? சரி, அதை பார்க்கலாம். இதை காப்பி பண்ணிக்கிறேன். இதை காப்பி பண்ணி இப்போ இதை கமாண்ட் லைனாக மாற்றிக்கலாம். இப்போது இதுக்கு முன்னாடி ஒரு சிங்கிள் கோட்ஸ், இந்த கடைசியில் ஒரு சிங்கிள் கோட்ஸ் போடுறேன். போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த கொட்டேஷனை டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ சேவ் பண்ணுறேன். இப்போ மீண்டும் ரீலோட் பண்ணுறேன், எனக்கு பாஸ் எரர்னு வருது. மீண்டும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு பேக் ஸ்லாஷ் போடும். இந்த அப்போஸ்ட்ரோஃபிக்கு முன்னாடி ஒரு பேக் ஸ்லாஷ் போடுறேன். இப்போது இந்த எரர் அக்செப்டட். இப்போ மீண்டும் ரீலோட் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ நம்ம டபுள் கொட்டேஷனுக்குள்ளார ஒரு அப்போஸ்ட்ரோஃபி சிம்பிள் போட்டால் ஒரு டெக்ஸ்ட்டை டிஸ்பிளே பண்ண வச்சிட்டோம். ஸோ இந்த மெத்தோட பயன்படுத்தலாம். அடுத்ததாக இதையே வேறு மாதிரி பயன்படுத்தலாம். இதை மீண்டும் காப்பி பண்ணிக்கிறேன், அடுத்த லைனுக்கு வந்துடுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த சிங்கிள் கோட்ஸை எடுத்துட்டு டபுள் கோட்ஸ் போடுறேன். இங்கே ஒரு பேக் ஸ்லாஷ் போடுறேன். இங்கே இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற டபுள் கோட்ஸை டெலீட் பண்ணிக்கிறேன். அதேமாரி இங்கே சென்டரில் இருக்கிற பேக் ஸ்லாஷ் தேவைப்படாது. கடைசியில் அதேமாதிரி வந்துடுறேன், இங்கே ஒரு பேக் ஸ்லாஷ், இங்கேயும் டபுள் கோட்டேஷன் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போது டபுள் கோட்ஸ், பேக் ஸ்லாஷ், டபுள் கோட்ஸ், இங்கே அப்போஸ்ட்ரோஃபி எஸ் இருக்குது, கடைசியில் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்லாஷ், டபுள் கோட்ஸ், அதுக்கப்புறம் டபுள் கோட்ஸ் போட்டிருக்கோம். புரியுதுங்களா? சரி, இப்போது சேவ் பண்ணிக்கிறேன். இப்போது ரீலோட் பண்ணுறேன், அதே சேம் ரிசல்ட் கிடைக்குது. புரியுதுங்களா? இப்போது இதை வந்து கமாண்ட் பண்ணிக்கலாம், சேம் ரிசல்ட் தான் கிடைக்குது. சரி, அடுத்ததாக இப்போ எக்கோவில் பாருங்கள், ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணி பார்க்கலாம்.
எக்கோவில் வந்துட்டு சிங்கிள் கோட்ஸ் போட்டுட்டு ஐ லவ் டாலர் புக், அதாவது ஐ லவ் ஷேக்ஸ்பியர்ஸ் த டெம்பஸ்ட் அப்படின்னு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் ஐ லவ் டாலர் புக் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இங்கே செமிகோலன். இப்போ இது சேவ் பண்ணிக்கிறேன். ரிசல்ட் என்னவாக வருது அப்படின்னு பார்க்கலாம். த ஷேக்ஸ்பியர்ஸ் டெம்பஸ்ட் ஐ லவ் டாலர் புக்னு வருது. இப்போ இதை வந்து கமெண்ட் ஆக்கலாம். இப்போ சேவ் பண்ணி ரீலோட் பண்ணலாம். ஐ லவ் டாலர் புக்குன்னு வருது. ஐ லவ் டாலர் புக்குன்னு வந்திருக்கு. இப்போ சிங்கிள் கோட் போட்டதுனால இது எல்லாத்தையுமே ஸ்ட்ரிங்காக நினச்சிக்கிச்சு. இது வந்து வேரியபிள் அப்படின்றத அது மறந்துடுச்சு. புரியுதுங்களா? இப்போ வேரியபிள்னே அதுக்கு தெரியல. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை மீண்டும் காப்பி பண்ணிக்கிறேன், அடுத்த லைனில் போடுறேன். இப்போது இந்த இடத்துல டபுள் கோட்டேஷன் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ டபுள் கோட்டேஷன் யூஸ் பண்ணியாச்சு, சேவ் பண்ணியாச்சு. இதை கமாண்டாக மாற்றிக்கலாம். இப்போ இங்கே தான் ரீலோட் பண்ணலாம். பாருங்கள், இப்போது இந்த டாலர் புக் அப்படின்றது வேரியபிளாக மாறி அந்த வேரியபிளுக்கு உண்டான வேல்யூ இங்கே டிஸ்பிளே பண்ணுது, ஷேக்ஸ்பியர்ஸ் த டெம்பஸ்ட் அப்படின்னு. அப்போது எக்கோவில் வந்து சிங்கிள் கோட்ஸ் கொடுத்தோம்னா வேரியபிளாக கூட அது என்னவாக நினச்சிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்குது. ஆனால் டபுள் கோட் போட்டோம்னா அது வந்து வேரியபிள் அப்படின்றத கரெக்டாக புரிஞ்சுக்குது. புரியுதுங்களா? இதுக்கு பேர், இந்த பேக் ஸ்லாஷ்க்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கெல்லாம் யூஸ் பண்ண இல்லையா, அந்த பேக் ஸ்லாஷ்க்கு பேர் வந்து டேப் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை யூஸ் பண்ணி இந்த சிங்கிள் கோட்ஸ் டபுள் கோட்ஸை நம்ம போட முடியும்.